வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். இப்போது நான் யாருன்னா, எனக்கு சுரேஷ்னு ஒரு பேர் வச்சுருக்காங்க. இங்கே வந்தால் நான் யாருன்றது தான் என் முதல் கேள்வியாக இருந்தது. முதல் நாள் முடிதோ முடியலையோ அந்த புக்கு நான் யாருன்னு ஒரு இருந்தது, எடுத்து ஒரே முட்டாக உட்காந்து படித்து முடிச்சுட்டு அப்போவும் புரியல, நான் யாருன்னே தெரியல, தேடுறேன் நான் யாராக இருக்கோம் அப்படின்னு ஆனந்த் சார் வந்து மாட்டிக்கிட்டார். சரி, அவர்கிட்டையும் பல்வேறு வகையில் பேசி பார்க்குறேன், அவரும் எவ்வளவோ ட்ரை பண்ணுறாரு, நான் யாருன்னே தெரியல. அதுக்கப்புறம் சரி, நம்ம யாருன்றது இந்த புரியாத ஒன்றா இருக்குமே, அதுதான் நம்மளோ அப்படின்ற ஒரு அதீத கற்பனை தானே நமக்கு, அப்படி யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறமேலே எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப தெளிவாக நீ இல்லை ஆனால் நீ தான் அப்படின்னு ஜீவமணி ஐயா வந்து சொன்னதில், எல்லாருக்கும் எல்லா லெவலுடைய அறிவும் எட்டுறதில்லை. ஐயா சொல்லும் போது புரிஞ்சுக்கிற அளவுக்கான மனப்பக்குவத்தில் நான் இல்லையான்றது தெரியல. ஆனால் எனக்கு தகுந்த மனப்பக்குவத்துக்கு வந்து சொல்லிக் கொடுத்த ஜீவன் ஐயாவுக்கு எனக்கு என்னோடய மனமார்ந்த நன்றி தெரிவித்துக்கேன். ரொம்ப நன்றி ஐயா. ஸோ இப்போ நான் யாருன்னா, இந்த இடத்துல நான் ஒரு ஞானியாக பிரதிபலிக்கிறேன். சரியா? தேங்க்யூ. இந்த கேம்ப், இந்த விஷயம் என்னோடய வாழ்க்கையில் கிடைச்ச மிகப்பெரிய பாக்கியத்தில் ஒன்று. ஸோ இது ஒரு மறக்க முடியாத அனுபவம். இதை பற்றி சொல்லணுன்னா, என்னோடய அனுபவத்தில் உலகத்தில் இருக்கிற எவ்வளோ பெரிய சிக்கலுக்கும் எவ்வளோ பெரிய பிரச்சனைக்கும் ஒரு சின்ன முடிச்சியோ சின்ன விதை தான் காரணமாக இருக்குது. அது தெரியாததுனால தான் நம்ம பெரிய பெரிய இடத்த போய் நோண்டிடுறோம். என்னோடய தொழிலில் நான் ஒரு சர்வீஸ் இன்ஜினியராக இருக்கும்போது இந்த மாதிரி நிறைய அனுபவங்கள் இருக்கும். ஒரு பெரிய மிஷின் இருக்கும், அந்த மிஷின் வந்து ஒரு மாதமாக ஓடி இருக்காது, அதில் ஆக்சுவலாக ரெண்டு போல்ட்டு டைட் பண்ணால் ஓடி இருக்குமா இருக்கும். அந்த ரெண்டு போல்ட்டு தான் பிரச்சனைன்ற கண்டுபிடிக்கிறது தான் பிரச்சனையை தவிர ரெண்டு போல்ட்டு பிரச்சனையே இல்லை. நான் போயிட்டு நான் பார்க்குறது எடுத்துனே போல்ட்டு போட்டு டைட் பண்ணுற மாட்டேன், அது எல்லாருக்கும் தெரியும். ஒரு நாலு நாள் அல்ல அது மிஷினை சுற்றி தேடி வந்துட்டு கடைசியாக அந்த ரெண்டு போல்ட் டைட் பண்ணிட்டு நாலு நாளுக்கான சம்பளத்தை வாங்கிட்டு வந்துடுவேன். இப்படி தான் எல்லா ஞானிகளும் பண்ணுறாங்க, ஞானின்னு சொல்லிக்கிறவங்க பண்ணுறாங்க. ஐயா அப்படிலாம் இல்லை, ஃபோ அங்கேருந்து அந்த ரெண்டு போல் டைட் பண்ணுப்பா சரியாக போயிடும். இல்லைங்க சார், இது மிஷின் ஒரு வருஷமாக நிற்குது, அதெல்லாம் தெரியும்ப்பா, அது ரெண்டு போல் டைட் பண்ணுப்பா, பண்ண மாட்டோமே. அதை தான் நம்ம இவ்வளோ நாளாக செஞ்சிட்ருக்கோம். சிம்பிள் தான், எல்லா விஷயமும் சிம்பிள் தான். இவ்வளோ பெரிய மலையான இந்த என்லைட்மெண்ட்டு, அது கான்சியஸ்னஸ்ஸு, இன்னும் என்ன சார் வார்த்தைகள்லாம் இருக்குது, எல்லா வார்த்தைக்கும் தீர்வு கம்முன்னு இருப்பா, இவ்வளோ தான் தீர்வு, அமைதியாக இரு. அமைதின்னு சொல்கிறது கூட சரியான்னு தெரியல, சும்மா இரு, சும்மா இரு. ஸோ அவ்வளோ அவ்வளோ சிம்பிளான ஒரு விஷயத்தை நம்ம வந்து ரொம்ப மிகைப்படுத்தி அதை பெருசாக வச்சதை சாதாரணமாக பண்ணுறதுக்கு அதிகம். அந்த நேற்று அந்த மலையாக குவிச்ச அந்த மாயுதா மாவை வந்து சமப்படுத்தினதை வந்து ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. ஆக்சுவலாக ஒரு சின்ன விஷயந்தான், அதை வந்து நம்ம இனிமேல் இதை சின்ன விஷயமாக பாருங்கள். தயவு செய்து ரொம்ப கஷ்டப்பட்டு யார் இதை ட்ரை பண்ணி ஃபாலோ பண்ணி அப்படியே கண்டிப்பாக பண்ணி ஆகணும்லாம் பண்ணாமல், முயற்சி எதையும் பண்ணாமல், முயற்சிகளை கைவிடுவது அப்படிங்கிறது தான் ஞானம் அப்படிங்கிறதுல ஒரு புரிதலை நீங்கள் வளர்த்துக்கணும்னு நான் விருப்பப்பட்டு அந்த வாய்ப்புக்கு நன்றி கொடுத்தா. ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் 3 நாள் ஞான முகாம் ஜூன் மாதத்தில் நடைபெற உள்ளது. நாள் 15/6/2024 சனிக்கிழமை காலை 8 மணி முதல் 17/6/2024 திங்கட்கிழமை மதியம் 3 மணி வரை நடைபெறுகிறது. இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன, மனம் புத்தி என்றால் என்ன, ஆன்மீகம், கர்மா, தியானம், ஞானம், முக்தி என ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரப்படும், நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைனில் பதிவு செய்ய விரும்பினால் www.sreebhagavat.comஇல் பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் தெரியாதவங்க தொலைபேசி எண்ணில் உங்களுடைய வருகையை பதிவு செய்து கொள்ளுங்கள். அதற்கான நம்பர் 9942219605. இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.